தமிழ் லைவ் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது பாரதி கண்ணம்மால ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அவங்க யார் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். எந்த கேரக்டர் மாறியிருக்காங்க, யார் ரீப்ளேஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. பாரதி கண்ணம்மா சீரியல் ரொம்பவே விறுவிறுப்பாக போயிட்டுருக்கு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கதையின் நாயகியான ரோஷினி கண்ணம்மா கேரக்டர்லேருந்து விலகுனது எல்லாருக்கும் பேரதிர்ச்சியை கொடுத்துச்சு. ஆனால் எல்லாரும் எதிர்பார்த்த வகையில் வினுஷா தேவி இதில் கமிட் ஆனதுனால ஓரளவுக்கு மக்கள் சாட்டிஸ்ஃபை ஆயிருக்காங்கன்னு தான் சொல்லணும். பெரும்பாலான சீரியல்களில் ஹீரோயின் மாறினா அந்த சீரியலுக்கு அது பாதகமாக தான் முடியும். ஆனா வினுஷா தேவிக்கும் ரோஷினிக்கும் இருக்கிற உருவ ஒற்றுமை இந்த பிரச்சனையை ஓரளவுக்கு சரி கட்டி இருக்குன்னு சொல்லணும். அது மட்டும் இல்லாம இந்த சீரியல்ல அஞ்சலி கேரக்டருக்கு ஜோடியா நடிச்ச அகிலன் மாற்றப்பட்டிருக்காரு. இந்த நிலைமையில கடந்த ஒரு வாரமா எந்த எபிசோட்லயுமே அஞ்சலி கேரக்டர்ல நடிக்கிற கண்மணி தென்படவே இல்லை. இதை பார்த்து அஞ்சலியோட ரசிகர்கள் ஒரு மீம் போட்டிருந்தாங்க. என்ன மீம் அப்படின்னா, எத்தனை நாளைக்குதான் நானும் அஞ்சலியை மிஸ் பண்ணாத மாதிரியே நடிக்கிறது அப்படிங்கிற வடிவேல் காமெடியோட சேர்த்து இதை போட்டிருக்காங்க. இதை பத்தி டீம் சார்பில இருந்து எந்த ஒரு அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டும் வராத நிலைமையில அந்த ரோல் பண்ற கண்மணியே இதை பத்தி பேசியிருக்காங்க. இவங்க என்ன பேசிருக்காங்க அப்படின்னா, அந்த மீமை கம்பேர் பண்ணி பேசியிருக்காங்க. கூடிய விரைவில் வேற ஒரு ப்ராஜெக்ட்ல கண்டிப்பா அவங்க எல்லாரையும் என்டர்டெயின் பண்றேன், என்ன மிஸ் பண்றேன்னு அப்டேட் பண்ணவங்களுக்கு ரொம்ப நன்றி அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க. இதுல இருந்து நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா, அஞ்சலியும் சீரியலை விட்டு விலகிட்டாங்க போல. அதான் இன்டெரக்டா சொல்லியிருக்காங்க. அஞ்சலி ரோல்ல கண்மணிக்கு பதிலா யார் நடிச்சா நல்லா இருக்கும் அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை நம்ம கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. இப்போதைக்கு பாரதி கண்ணம்மா சீரியலை பொறுத்த வரைக்கும் மெயின் கேரக்டர்ஸ் பார்த்தா பாரதி, வெண்பா மற்றும் சௌந்தர்யா இந்த மூணு பேர் மட்டும் தான் மாறாம இருக்காங்க. சப்போஸ் இந்த மூணு பேர்லயும் ஏதாவது மாற்றம் வருமா அப்படிங்கிறது ஃபியூச்சர்ல தான் நமக்கு தெரியும். இந்த மாதிரி சீரியல்கள்ல ஆள் மாற்றம் ஏற்படுறதை பத்தின உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. மேலும் இது போன்ற அப்டேட்டட் தகவல்களை பெற நம்ம தமிழ் லைவ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. நன்றி.